முட்டால் இங்க இடையில வந்ததுனால புரியாம போச்சு. சரி அத விடுங்க. நீங்க எந்த சாமியை வச்சு கோயில லாக் பண்ணீங்களோ மூசாவும் அதே சாமிக்கு சம்பந்தமான சாமியார் கெட்டப்ல என்ட்ரி ஆயிட்டான். பாத்தீங்களா, வழக்கமா நாம தான் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு இருப்போம். இப்ப அவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் எந்த கெட்டப்ல வந்தாலும் சரி, என் உயிர் பாகத்தை அவனால நெருங்கவே முடியாது. ஏற்கனவே நமக்கும் சாமிக்கும் பகை. இதுல வேற அவன் சாமியார் வேஷத்துல இருக்கிறான். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி சாமி அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நாம கிளீன் போல்ட் ஆயிருவோம் குருவே. நாளைக்கு அவன் வைரக்கல்ல எடுக்க முடியாதபடி ஏதாவது பண்ணுங்க. எச்சரிக்கை இருப்பது நல்லதுதான். எதற்கும் வைரக்கலுக்கு ஒரு பாதுகாப்பு போட்டு வைப்போம். என்னாச்சு குருவே? வைரக்கல்லுக்கு பாதுகாப்பு போட்டுட்டேன். அது சுழந்து நெருங்குபவர்களே நெருப்பாக சுட்டெரித்து விடும். மூசா வைரக்கல்லை எரிக்க முயன்று தோற்று உத்தமபுர மக்களால் உயிரிழக்கப் போகிறான். ஏதோ இந்த மந்திரவாதி பண்ற பௌர்ணமி பூஜை ஐயா உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. அதுவும் எத்தனை காலத்துக்குன்னு தெரியலையே. என்ன அவசரம் பிடிச்ச மாதிரி பேசுற? முதல்ல உன் வாயை கொண்டு போய் கழுவு. வந்துட்டா என்ன பேச்சு பேசுற நீ? ஆளும் மூஞ்சியும் போ போ, போய் வேலையை பாரு. ஐயா வந்துட்டா இருப்புல, வாசிக்கிறோம். நீ வண்டி எடுத்துக்க போப்பா. சரிங்கய்யா. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நாங்க ரொம்ப சௌக்கியமா இருக்கீங்க. என்ன நம்பி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா நான் தான் பௌர்ணமிக்கு பௌர்ணமி உயிரை கையில பிடிச்சிட்டு என்ன செய்யறது விதி? ஆமா, மந்திரவாதி இங்க இருக்காரு, உள்ள பூஜையில இருக்காருங்க. சரி
மேலமா ஐயா வழக்கம் போல ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிடு சரிங்க ஐயா செஞ்சறேன் மந்திரவாதி தியானத்தில் இருக்கிற போல இருக்கு நம்ம வெளியில காத்திருப்போம் சங்கரன் பிள்ளை நான் தியானத்தை முடிச்சிட்டேன் திரும்பி உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்தது எப்படி தெரியும் உங்களுக்கு தெரியும் நான் தியானத்துல இருந்தாலும் என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும் இந்த சக்தி கூட எனக்கு இல்லாமலா நீ உன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்னை கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறாய் வேடிக்கை சங்கரன் பிள்ளை சடா முனிகளும் விடா பேய்களும் எனது ஏவலுக்கு பணிந்து என்னை சுற்றி காவல் இருக்கும் போது என்னை மீறி என்ன நடந்து விடும் சங்கரன் பிள்ளை உங்களை மீறி எதுவும் நடக்காதுங்கிற தைரியத்துல தான் என் உயிருக்கு குறி வைக்கிற முனிக்கு பயந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் உங்க காலடியில நான் தஞ்சம் அடைகிறேன் தஞ்சம் என்று வந்த யாரையும் எந்த ஒரு வஞ்சக சக்திக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் இந்த பகவதியின் பக்தன் உன்னை கொன்னே தீருவேன்னு கொக்கரிக்கிற அந்த ஆவியோட வீரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்க ஆதி முதல் அந்தம் வர அந்த பேயோட மொத்த சக்தியும் புடுங்கிட்டு ஒரு நாள் அதவும் கண்ணு முன்னாடி அழிச்சு உனக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை குடுக்கறனா இல்லையான்னு பாரு அந்த நல்ல நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் விரைவில் அந்த நல்ல நாள் வரும் கவலைப்படாதே சங்கரன் பிள்ளை போ போய் குளித்து விட்டு ஓய்வெடு இரவு பௌர்ணமி பூஜை ஆரம்பிக்கலாம் நல்லது பௌர்ணமி பூஜை களி டேய் பாலுகண்ணா என்னடி ரெண்டு நாளாவே அப்பப்போ எங்களை விட்டுட்டு தனியா எஸ்கேப் ஆயிடுறியே என்ன விஷயம் மர்மத்தை நீ தனியால கண்டுபிடிக்க ட்ரை பண்றியா இல்ல எங்க மூணு பேர் ஏதாவது சிக்கல்ல மாட்டி விட போறியா ஏ முட்டாள் உன்னோட சந்தேக புத்தி உன்னை விட்டு போவே போகாதே நான் ரெண்டு நாள் ஊரை சுத்தி சுத்தி ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன் டேய் என்னடா லிஸ்ட் மளிகை கடை லிஸ்ட் கேக்குறான் பாரு இப்ப அதிசயத்தை பார் தெரியல இந்த ஊரோட ஒரு சின்ன புள்ளி விவரங்க படிக்கிறேன் ஹியர் திஸ் இந்த ஊர்ல மொத்த வீடுகள் 74 இதுல மச்சி வீடு 4 குச்சு வீடு 16 மொத்த ஜனத்தொகை 332 மாடு 35 எருமை 77 கோழி 400 டேய் பாலு இப்ப இதெல்லாம் எதுக்குடா ஏ கௌரி இவனை விட்ட கருப்பாம்பூச்சி கட்டெரும்பு கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பான் ஏய் பொருடா மேட்டருக்கு வரேன் பால் இது வரைக்கும் 10 வருஷத்துல 46 பேர் செத்து போயிருக்காங்க 43 பேர் செத்ததுக்கான காரணம் இருக்கு ஆனா 3 பேர் ஏன் எப்படி செத்தாங்கன்னு காரணமே தெரியல அப்படி செத்தவங்க 3 பேரும் நல்ல யூத் 3 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னப்பா என்ன என்னோட புள்ளி விவரத்தை கேட்டு எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய மேட்டர்ஸ் இருக்கு இதனால ஊர் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி வழக்கம் போல யாரும் சாயந்தரம் 6 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் வெளியில வராதிங்க அதை மீறி வந்து ஆபத்து வந்தா பஞ்சாயத்து பொறுப்பேற்காது இது தலைவரோட உத்தரவுங்க இந்த
எல்லா பௌர்ணமிக்கும் தண்டரா போட்டு போயிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது. யாரோ செஞ்ச தப்புக்கு இப்ப இந்த ஊரே தண்டனை அனுபவிக்குது. இதுல இருந்து என்னைக்கு நமக்கு விடிவு காலம் கிடைக்குமோ தெரியல. Something wrong. No, no. Everything is wrong. சரி வாங்க இத பத்தி நம்ம யோசிப்போம். வா. இப்ப பூஜை செஞ்சு என் சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி ஒரு ஒளிய அனுப்ப போறேன். அந்த ஒளி நீங்க எல்லாருமே அம்மனோட அட்டிக வைர கல்லுன்னு நம்பிட்டு இருக்கிற அந்த போலிக்கல்ல இங்க கொண்டு வரும். நம்ப முடியாதுதான், ஆனா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க அனுப்புற மந்திர ஒளி எப்படி என் வீட்டுல இருக்கிற வைர கல்ல இங்க கொண்டு வரும்? கொண்டு வரும், அதான் எங்க மந்திர ஒளி. சுவாமி ஆரம்பிங்க. கல்ல நெருங்க முடியலையா? என்னமா பெருசா சொன்னீங்க, ஒளி போகும் கல்ல கொண்டு வரும்னு? ஒளி கல்லா இருந்தா கொண்டு வந்திருக்கோம். அதுதான் அம்மனோட அட்டிக்க வைர கல்லாச்சே, அதை எதால நெருங்க முடியும்? ஒரு நிமிஷம் எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாருமே நினைக்கிற மாதிரி நாங்க பொய்யான ஆட்கள் இல்ல. உங்களுக்கு நல்லது பண்ணதான் நாங்க இங்க வந்திருக்கோம். நிச்சயம் அந்த தீய சக்தியை அழிச்சு கோவில திறக்க வைக்கிறோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா தாயே வேலாயி, என் ஒளி அந்த போலிக்கல்ல நெருங்காத அளவுக்கு அந்த லீ ஏதோ சதி பண்ணி வச்சிருக்கான். அவனோட சதியை முறியடிச்சு அந்த கல்லையும் அழிச்சு உன்னையும் விடுவிக்க என்னோட ஒளியோட உன் சக்தியை அனுப்பு தாயே.
என்ன பாக்குறீங்க? இதுதானே நீங்க அம்மனோட அட்டிகை வைரக்கல்லுன்னு நம்மன கல்லு? அம்மனுடைய அட்டிகை வைரக்கல்லும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது அந்த நிஜக்கல் இல்ல. இது அந்த அம்மனே எங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுக்கு அதை நிரூபிச்சுட்டா. இன்னும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா இப்ப நான் இந்த கல்லை அழிக்கிறேன். இது உண்மையிலேயே அம்மனோட அட்டிகை வைரக்கல்லா இருந்தா அந்த அம்மன் என்ன அழிக்கும்? இல்ல இந்த கல் அழியும். சாமி, இது எல்லாமே நாங்க இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத அதிசயமா இருக்கு. அதனாலதான் எடுத்து உடனே எங்களால எதையுமே நம்ப முடியல சாமி. விஞ்ஞானிகளுக்கும் மெய்ஞானிகளுக்கும் ஆரம்பம் இப்படி கசப்பாத்தா இருக்கும். ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். சரி, அம்மன் காவல் இருக்கிறப்ப அவ வார்த்தையை மீறி அவ காவலை கடந்து போய் எப்படி கோவிலை திறக்க முடியும்? இந்த வைரக்கல் எப்படி போலியோ அதே மாதிரி கோவில சுத்தி வந்து காவல் காக்குற அந்த அம்மனும் போலி. அது இந்த கல்லை கொடுத்து குழப்பத்தை உருவாக்கின அதே சதிகாரம் உருவாக்கின பேய். கவலைப்படாதீங்க, இந்த கல்லை அழிச்ச மாதிரியே அந்த பேயையும் அழிச்சு கோவில திறக்கிறேன். பேயின்னு சொல்றீங்க, அதை அழிக்க முடியுமா? ஆவிகளுக்கெல்லாம் கடவுள் அவதாரமா எடுத்து வந்து அழிக்க முடியும். என்ன போல உள்ளவங்களுக்கு சக்தி கொடுத்துதான் அழிக்கும். இன்னைக்கு ராத்திரி கோவிலுக்கு வந்து பாருங்க.